அதை தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் ஆக்கி இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி மருங்கள் என்று சொன்னார். ஒரே ஒரே நிகழ்த்திய இந்த பலியை ஒவ்வொரு நாளும் நிகழ்த்த நம்மை குருக்களாக அழைத்திருக்கிறார். எனவே குருவின் வாழ்க்கை திருப்பதியோடு இணைந்த வாழ்க்கையாகும். எனவேதான் முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் குரு இல்லாவிட்டால் நற்கருணை உரை, நற்கருணை இல்லாவிட்டால் திருச்சபை உரை என்று சொல்கிறார். எனவே கிறிஸ்துவ வாழ்வில் மையமாக இருப்பது நற்கருணைதான் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு குருவானவருக்கு நற்கருணையே வாழ்வாக வேண்டும். எனவே இந்த வேளையிலே திருப்பதியிலே நான் சொல்லுகின்ற வசிகர மூன்று சொற்றொடர்களை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதல் சொற்றொடர், அப்பத்தை கையில் எடுத்து நன்றி கூறி. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே தந்தையான கடவுள் நம் மீது அன்பு செய்திருக்கிறார். அன்பு செய்த கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த இந்த உலகை படைத்தார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு இடத்தை அபிரகாம் வழியாக தேர்ந்தெடுத்தார். தம் அன்பை வெளிப்படுத்த பார்வோனின் அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை மீட்பதற்காக மோசையை அனுப்பி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பாலைவனத்திலே பயணம் செய்த போது அவர்களுக்கு உடன் பயணியாக இருந்தார். மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுத்தார். எனவேதான் இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி கூறும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். சங்கீதம் 106-107 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய செயல்பாடுகளை வர்ணித்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு யூதரும் காலையில் ஆண்டவருக்கு நன்றியுடன் மற்ற செயல்பாடுகளை செய்வதாக நாம் அறிவோம். அதே போன்று இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தந்தை தனக்கு கொடுத்த இந்த பணியை அவருடைய பராமரிப்பினாலே அவர் செய்து முடிப்பதற்கு அவருக்கு கொடுத்த இந்த ஆற்றலையை அவர் நன்றி கூறியதாக நாம் அறிகிறோம். அதிகாலையிலே எழுந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையிடம் அன்றாடினார் என்று வாசிக்கிறோம். திருவிண்ணரசை பற்றி அவர் மறைமொழி பற்றி சொல்லும் போது பின்வருமாறு சொல்லுகிறார், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன். விண்ணரசின் மறைமொழி ஞானிகளுக்கும் வீடுகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், எனவே நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். இறுதியாக இறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அநாதைகளாக விட்டுவிடாத அவரோடு என்றிருக்க நற்பண்ணை ஏற்படுத்துவதற்கு முன்பாக இந்த பாஸ்கா விழாவிலே நன்றியின் விழாவிலே அவர் திரும்பவும் நன்றியை சொல்லுகிறார். நன்றி கூறி அப்பத்தை எடுத்து என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான குருக்களாக இருக்கின்ற சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி கூற அழைக்கப்படுகிறீர்கள். எதற்காக? கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கடவுள் நம்முடைய பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், கடவுள் நம்மை வழிகாட்டை எத்தனையோ பேரை கொடுத்திருக்கிறார், கடவுள் புதுத்தூர் என்ற அருள் கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே
கடவுளுடைய இரக்கத்தை எண்ணி நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், தவறுகள் இருக்கும். ஆனால் இறை பராமரிப்பு உங்களை எப்பொழுதும் நடத்தி சென்ற நம்பிக்கையில நீங்கள் நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். இந்த நன்றி உணர்வை நீங்கள் திருப்பதி வழியாகவும், உடைய கட்டளை ஜெபம் வழியாகவும், உடைய தனிப்பட்ட ஜெபத்தின் வழியாகவும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி கூற வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த வழிபாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவதாக, இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி மருகுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தார். ஒருவர் தன்னுடைய தன்னிடம் உள்ள ஒரு பொருளை மற்றவருக்கு இனமாக கொடுத்தால் அவரிடம் அன்பு உள்ளது என்று சொன்னார். அவர் தன்னுடைய பொருளை முழுமையாக என்னிடம் உள்ளது அத்தனையும் கொடுத்தால் நாம் அவருக்கு பேரன்பு இருக்கின்றது என்று நின்றோம். ஆனால் தன்னை முழுவதும் அர்ப்பணம் செய்யும் போது அதற்கு கையளித்தது என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு நமக்கு தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார், தம்மையே கையளித்திருக்கிறார். இதே போன்றுதான் தந்தையானவர் தம்மை முழுவதும் அவர் கையளித்திருக்கிறார், படைப்பிலே கையளித்திருக்கிறார், கடவுளுடைய பராமரிப்பில் தன்னை கையளித்திருக்கிறார், கடவுள் செய்த அலங்கரம் செய்வதன் மூலமாக தம்மை கையளித்திருக்கிறார். இறுதியாக கால நிலையிலே தன்னுடைய மகள் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். எனவே தந்தையின் அன்பை இயேசு ஆண்டவர் பாவிகள், தொழுவாளர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் அத்துறை பேருக்கும் அவர் வெளிப்படுத்தி என்னை பார்க்கிறவர் என் தந்தையை பார்க்கிறார் என்று சொன்னார். இறுதியாக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து எந்த அளவுக்கு கடவுள் நம் மீது அன்புண்டிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எனவே திருப்பதி ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு குழுவும் இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருங்கள், இது என் உடல், இது என் இரத்தம் என்று கிறிஸ்துவின் நிலையிலே இருந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லவில்லை, இது என் உடல், இது என் இரத்தம் என்று கிறிஸ்துவின் நிலையிலே இருந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள். எந்த அளவுக்கு நம்மை பிரீதிக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையினாலே அடையாளப்படுத்துகிறோமா என்பதை நாம் இந்த வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு சடங்காக மட்டும் இருக்குமே என்றால் நமக்கும் பூசாரிக்கும் வேறுபாடு இல்லை. எனவே நாம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தால் குருத்துவ வாழ்வு பயனற்ற வாழ்வாக இருக்கும், கனிவிடா மரங்களாக மாறும். கனிவிடா மரங்களை ஆண்டவர் சபித்தார் என்பதை நமக்கு நற்செய்தி தெளிவுபடுத்துகின்றது. என் அவர்கள் வாழ்வுகளே அதை பெறவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னது போல நாம் வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு நம்முடைய பணியானது வாழ்வாக மாற வேண்டும். எனவே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்க வேண்டும். குருத்துவத்தை வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் ஆதாயம் பெறுவதற்கும் பதவியை பெறுவதற்கும் கொடுக்கப்படவில்லை. எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பண வாழ்விலே வளர்ச்சி அடைய வேண்டும். பலியை நிறைவேற்றுகின்றவர்கள் பலி பொருளாக நீங்கள் மாற வேண்டும். மூன்றாவதாக, இதை என் நினைவாக செய்யுங்கள். திருப்பதி நிறைவேற்றும் ஒவ்வொரு குழுவும் தம் அழைத்தல் அழைத்தலின் நேர்மையை மறந்துவிடக்கூடாது, என்றைக்கும் நினைவு கூற வேண்டும். இன்று நுழு கலாச்சாரத்தினாலே நாம் தாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று உடல் பயமாக்கப்படுவதனாலே தாக்குதலும் இருக்கின்றது. எனவே குருத்துவ வாழ்வு சவால் மிக்கதாக இருக்கிறது. We lose our priestly identity. இந்த சூழ்நிலையில
நம்முடைய தனித்தன்மையை மறந்து போய்விட வாய்ப்புகள் பல உண்டு. நம் வாழ்வின் ஊற்றும் உருணையுமாகிய கிறிஸ்துவை மறந்து வீரர்களாக மாற வாய்ப்புகள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். குருத்து வாழ்வின் மகிழ்ச்சி மனநிலையில் இழந்து தவிக்கின்ற நிலையும் ஏற்படும். இதைத்தான் என்று சொல்லுகிறார்கள். குருத்து வாழ்வின் மகிழ்ச்சியும் மனநிலையிலும் இழந்து தவிக்கின்ற நிலை ஏற்படும் என்று அழைக்கிறார்கள். இதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். எனவே குருத்துவத்தை பெற இருக்கின்ற சகோதரர்களே, திரு தொண்டர்களே, நன்றி உணர்வோடு எப்பொழுது வருங்கள். மக்களுக்கு நீங்கள் செய்யும் பணி வழியாக கிறிஸ்துவை அடையாளப்படுத்துங்கள். உங்கள் வாழ்வின் ஆதாரமான கிறிஸ்துவை இறை வார்த்தையிலே நற்கருணியிலே நீங்கள் என்றும் நாடுங்கள். ஆமென். இப்பொழுது திருத்தொண்டராக விடுதலை படுத்தப்படும் சடங்கு ஆரம்பமான நேரத்திலே ஆலயம் திருச்சபையில் நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியின் அருளும் வல்லமையும் ஞானம் நிறைந்தவர்களுமான எழுவரை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர்களால் நிறுத்தினார்கள். இதோ புதிதாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டிய சகோதரர்களே, குடும்ப அதிபர் அவர்கள் பெயர் சொல்லி அழைத்து நம் ஆயர் அவர்களிடம் திருநிலைப்படுத்த திரு அவை சார்பாக கேட்டுக்கொள்கிறார். திரு தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் வருக. சகோதரர் வி. இம்மானுவேல் மார்க்ஸ். இதோ வருகிறேன். சகோதரர் ஏ. ராயல் பிரிட்டோ. இதோ வருகிறேன். பேரரும் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களை திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திரு அவை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என நமக்கு தெரியுமா? கிறிஸ்துவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளில் இருந்தும் இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என சான்று பகர்ந்தேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் இப்பராமி இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை திருத்தொண்ட நிலைக்கு சேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள், இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி. இப்பொழுது திருத்தொண்டரின் பணி பற்றிய அறிவுரைகளை நம் ஆயவர்கள் அவர்களுக்கு வழங்கும். திருப்பணியில் எத்தகைய நிலையை இவர்கள் அடைய இருக்கின்றார்கள் என்று நீங்கள் கருத்துடன் சிந்தியுங்கள். அருப்படை நாம் உறுதி பெற்று ஆயருக்கும் அவருடைய குருக்களுக்கும் அருளாக்கு பணியிலும் திருப்பிட பணியிலும் பிறரண்டு பணியிலும் உதவியாயிருந்து அனைவருக்கும் ஊழியராய் விளங்குவார்கள். திருப்பிடத்தின் பணியாளாக்கப்படும் இவர்கள் நற்செய்தியை போதிப்பார்கள், திருப்பதிக்கு தயாரிப்பார்கள், ஆண்டருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் விசுவாசிகளுக்கு வழங்குவார்கள். மேலும் ஆயரின் வழிகாட்டுதலின்படி விசுவாசிகளுக்கும் விசுவாசமற்றவர்களுக்கும் போதித்து திருமறையை கற்பிப்பதும் பொது ஜபங்களை முனிந்து நடத்துவதும் திருமுழுக்கு அளிப்பதும் திருமணம் நடத்தி அதை ஆசிரியப்பதும் நோயாளிகளுக்கு வழிவுணவாக நற்கருணை வழங்குவதும் அடக்கச் சடங்குகளை நடத்துவதும் இவர்கள் பணியாகும். திருத்தூதரிடமிருந்து வழிவழியாய் வந்ததுபோ தலை மீது கைகளை வைப்பதால் இவர்கள் அச்சிக்கப்பெற்று திருப்பிடத்துடன் இன்னும் நெருங்கி இணைக்கப்பட்டு ஆயர் அல்லது பங்கு தந்தையின் பெயரால் பிறருக்கு அன்பு பணிபுரிவார்கள். இறைவன் துணையால் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதில் இவர்கள் நடந்து கொள்ளும் முறையிலிருந்து பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே வந்தவரான கிறிஸ்துவின் சீடர்கள் இவர்களே என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பு சகோதரர்களே, நீங்கள் திருத்தொண்ட நிலைக்கு உயர்த்தப்பட வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார்.
அவர் நடந்து கொண்டது போல் நீங்களும் நடப்பீர்களாக. திரு தொண்டர்களாகிய நீங்கள் சீடருடைய பணிபடைக்குரிய வந்த இயேசு கிறிஸ்துவின் பணியாளராகிறீர்கள். ஆகையால் நீங்கள் இறைவன் திருவுளத்தை மனதார நிறைவேற்றி ஆண்டவருக்கும் மனிதருக்கும் அன்பு சேவையை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். எவனும் இரு தலைவருக்கு ஊழியம் செய்ய இயலாது. எனவே கற்பின்மை ஏராசு என்பதெல்லாம் சிலை வழிபாடுகள் என கொள்ளுங்கள். அன்மீக சகோதரர்களே, நீங்கள் மனமுகந்து திருத்தொண்டனை ஏற்க முன்வந்துள்ளீர்கள். அந்த திருத்தூதர்களால் அன்பின் ஊழியத்திற்கு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களைப் போல இன்று நீங்களும் மக்களிடையே சாட்சிய வாழ்வு கொண்டவர்களாகவும் தூய் ஆவியாலும் ஞானத்தால் நிறைந்தவர்களாக இருப்பது தேவையாகும். மனத்துறவு கொண்டவர்களாய் உங்கள் பணியை ஆற்ற விரும்புகிறீர்கள். அந்த மனத்துறவானது மீட்பெறக்கூடிய அன்பின் அடையாளமாகவும் அன்பை தூண்டி எழுப்பக்கூடியதாகவும் அதோடு உலகில் வளமையின் அணி சிறக்கூடிய ஊற்றாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவை நோக்கி உண்மையான அன்பால் ஈர்க்கப்பட்டுள்ளீர்கள். மனத்துறவில் அர்ப்பணத்துடன் வாழ்ந்தால் கிறிஸ்துவை பிளவுபடா விடத்துடன் இன்னும் எளிதாக பற்றிக் கொள்வீர்கள். கடவுளுக்கும் மனிதருக்கும் அதே சுதந்திரத்துடன் பணியாற்றுவீர்கள். புது வாழ்வு செயல்களில் இன்னும் திறமையாக ஈடுபடுவீர்கள். கிறிஸ்துவின் பணியாளர்களுக்கும் கடவுளின் மறைபொருட்களை மக்களுக்கு வழங்குவோருக்கும் தகுந்த முறையில் உங்கள் வாழ்வு அமைந்திருத்தல் வேண்டும். அதாவது விசுவாசத்தில் ஊந்தியவர்களாயும் அதையே அடிப்படையாக கொண்டவர்களாயும் கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் மாசற்றவர்களாயும் பழிச்சொல்லுக்கு ஆளாகாதவர்களாகவும் திகழ வேண்டும். நற்செய்தி தரும் நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள். நற்செய்தியை கேட்பவராக மட்டுமன்றி அதன் பணியாளர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் மறைபொருளை உங்கள் தூய நெஞ்சத்தில் தாங்கி கடவுளின் அருள் வாக்கினை உங்கள் சொல்லால் அறிக்கையிடுங்கள். உங்கள் செயல்களால் எடுத்து காட்டுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவ மக்களினம் தூயாவினால் உயிரூட்டம் பெற்று கடவுளுக்கு ஏற்ற தூய காணிக்கையாக மாறும். நீங்கள் இறுதி நாளில் ஆண்டவரை சந்திக்கும் போது நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, ஆண்டவரது மகிழ்ச்சியில் சேர்ந்துகொள் என்று சொல்வதை கேட்கும் தகுதி பெறுவீர்களாக. இப்பொழுது திருத்தொண்டர் பதவி பணியேற்க விருப்பம் தெரிவித்ததும் மன உறவு வாக்குறுதியை கொடுத்ததும் அன்பாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் திருத்தொண்டர் பணியேற்க விருப்பம் தெரிவிக்கவும் அவர் மனப்புறவு வாக்குறுதியை கொடுக்க விரும்பாக ஆய வினவர் விரும்புகிறேன் என்றும் இறுதி கேள்விக்கு இறைவன் துணை நம்பி விரும்புகிறேன் என்றும் அவர்கள் பதிலளிப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் திருத்தொண்ட நிலை பெறும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். நாம் உங்கள் மீது எம் கைகளை வைப்பதன் வழியாக தூய் ஆவியின் அருள்படையால் திருச்சபையின் ஊழியத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட விரும்புகின்றீர்களா? குருத்துவ நிலைக்கு துணையாகவும் கிறிஸ்துவ மக்களின் நலனுக்காகவும் திருத்தொண்டர் பணி பொறுப்பை ஏற்று அதை பணிவுடனும் அன்புடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகின்றீர்களா? திருத்துதர் உரைத்தது போல் விசுவாசத்தின் மறைமையை தூய மனதில் கொண்டு அந்த விசுவாசத்தின் அச்சேதிக்கும் திருச்சபையின் மரபுக்கும் ஏற்ப உங்கள் சொல்லாலும் செயலாலும் போதிக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா? மனத்துறவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போரே இறைவனுக்கும் மனிதருக்கும் பணிபுரிந்து இறையரசை கட்டியெழுப்பவும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அளிக்கும் உங்கள் உள்ளார்ந்த அர்ப்பணத்தின் அடையாளமாகவும் மனத்துறவு நிலையில் வாழ வேண்டும் என்னும் உங்கள் தீர்மானத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா? உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஜெபிக்கும் மனநிலையை ஏணி வளர்த்து அதே ஆர்வத்தோடு திருப்புகழ் மாலையை இறை மக்களோடு இணைந்தும் இறை மக்களுக்காகவும் அனைத்து உலகிற்காகவும் பிரமாணிக்கமாக ஜெபிக்க வேண்டிய கடமை